ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னோசோ தமிழ் பேங்கிங். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிக்ஸட் டெபாசிட். என்னடா மறுபடியும் ஃபிக்ஸட் டெபாசிட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க, இது புதுசு. இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வீடியோ வந்து பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் அப்போ வந்து நம்ம பண்ணதை இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கம் என்னென்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறாங்கள்ல அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாதான். அதனால் அதில் நிறையா விஷயம் வந்து அதில் ஆட் பண்ணாமல் இருந்துச்சு. கமர்ஷியல் யூஸர் பற்றி அப்போ எந்த ஐடியாவுமே இல்லை. இப்போ வந்து கமர்ஷியல் யூஸர் வந்து அதை பார்த்துட்டு நிறைய குறை சொல்கிறாங்க. அது மூலமாக அதில் நிறையா மிஸ்டேக் கூட பண்ணியிருக்கோம். நிறையா மிஸ்டேக் இல்லை, ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால், ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆணும் சொல்கிறதுக்கு பதிலாக பெர் மந்த்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக விட்டு கிளிகிளின்னு கிழிச்சு எடுத்துட்டீங்க. மற்றபடி ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எல்லாமே கரெக்டு தான். அதனால் அந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே இதில் சொல்ல போகிறது இல்லை. அதுபோக அதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களும், அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்த சில விஷயங்களும் மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்ன? டெபாசிட் அக்கௌண்ட், பொதுவாக டெபாசிட் அக்கௌண்ட் எல்லாமே அப்படின்னா, நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்ண போகிறோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேங்க்லேருந்து வாங்க போகிறோம். சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டும் இதே தான். இருந்தாலும் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன நோக்கம், அதில் என்ன பர்பஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டில் வந்து 4% தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பேங்க்லேருந்து கொடுக்குறாங்க. அதே ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2x வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. 7.5, 8, 9% வரைக்கும் கூட சில பேங்க்கில் கொடுக்குறாங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா என்ன பேசிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எத்தனை டைப் இருக்குது, எங்கெங்கெல்லாம் டெபாசிட் பண்ணலாம், எப்படி டெபாசிட் பண்ணலாம், டெபாசிட் பண்ணதை எப்படி எடுக்கலாம், அதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் மேக் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சில லாஸ் எல்லாம் தடுத்து கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட விருப்பம். பிடிச்சிச்சுன்னா பாருங்கள், போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஃபஸ்ட்டு எங்கெங்கே டெபாசிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 3 வகையான ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, பேங்க் இல்லாமல் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் டெபாசிட் பண்ணுறது. 3வது வந்து கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா என்ன? பேங்க் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கடை அப்படின்னு நம்மலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இடத்துலலாம் டெபாசிட் பண்ணுறது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஃபிக்ஸட் டெபாசிட். சரியா? இப்போது இந்த பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கும் ஆர்பிஐ வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களில், அதாவது கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐ எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கறதில்ல. இது பேங்க்லேயும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயுமே 1 லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதாவது 1 லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கப்போ அந்த நிறுவனம் வந்து ஏதாச்சும் திவாலாச்சுன்னா அந்த பொறுப்பை வந்து ஆர்பிஐயே ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ 3வது ஒன்று கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் மற்ற 2 ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அட்ராக்டிவாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஆர்பிஐ வந்து எந்த விதமான உத்தரவாதமுமே அதுக்கு கொடுக்கறதில்ல. இருந்தாலும் கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன பர்பஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பொதுவாக அந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அவங்களோட தொழிலை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பேங்க்லேருந்து லோன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். அதுக்கு வந்து நிறையா விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்படி லோன் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த கார்ப்பரேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து மேக் பண்ணுறாங்க. மேக் பண்ணி பேங்க்கு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனோட அதிகமான வட்டியை வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்து இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவாங்க. இப்போ கோடக் மஹேந்திரா இருக்குல்ல, அந்த கோடக் மஹேந்திராவோட ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே இப்போ ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா 7.5, 7.25, அதிகபட்சமான 7.75, இந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கிது. அதனால் இந்த கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை மேக் பண்ணுறப்ப அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் இருக்க ரிஸ்க்கையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். அந்த டெபாசிட் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை எப்படி வித்ட்ரால் பண்ணிக்கிறாங்கன்னா, குவார்ட்டர்லி பேசிஸ், ஹாஃப்வலி பேசிஸ், ஆன்வலி பேசிஸ், இந்த 3 இதில் நம்மளோட விருப்பப்படி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ப்ரீமேச்சர் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி. அதாவது இப்போ மொத்தமாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டோம். பொதுவாக ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன? ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ண போகிறோம், எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ வட்டி வந்து கொடுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே முன்னக்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்.
ஒரு சில பேங்க்கில் ஃப்ளெக்சிபிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், இப்படி ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் அந்த பணம் வந்து நம்மளுக்கு உடனே தேவைப்படுது அப்படின்றப்போ அதை பாதியிலேயே நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ப்ரீமேச்சர் வித்ட்ரால் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்ட்ரால் பண்ணுறப்போ 1% வரைக்கும் பேங்க்லேருந்து நம்மளுக்கு ஃபைன் எடுப்பாங்க. சரி, இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டோம், இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், ப்ரீமேச்சரும் தெரியும். சரி, எப்படி வந்து நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை திரும்பி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பேங்க்கில் உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து அதில் மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நீங்கள் வந்து உங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட எஸ்பி அக்கௌண்ட்டு இல்லை ஒரு பேங்க்கில் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அங்கே தனியாக ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாகவே உங்களுக்கு மொத்த பணத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, எப்படி மேக் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நான் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து எப்படிலாம் மேக் பண்ணால் நம்மளுக்கு அதில் வரக்கூடிய ஒரு சில லாஸ்லாம் தடுத்து கொஞ்சம் வருமானத்தை அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆன்லைனில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது. சரியா, இப்போது ஒரு சில நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம டைரெக்டாக பேங்க்குக்கு போய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறத விட ஆன்லைன் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு 0.25% வந்து நம்மளுக்கு அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க. எதுக்காகனா அவங்களோட ஆன்லைன் பேங்கிங் அபிலிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காக. இப்போ மஹிந்திரா ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மெனக்கெட்டு பேங்க் போயிட்டு நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணோன்னா 8.75% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே ஆன்லைன் மூலமாக நம்ம மேக் பண்ணுறப்போ 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் மேக் பண்ணுறது. அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறத விட ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணோன்னா அதிக அளவுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு முன்னாடியே பார்த்தோம். ஆனால் அதை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்பரேட் நிறுவனம் வந்து எப்படிப்பட்ட நிறுவனம், இது வரைக்கும் அவங்க எப்படி இயங்கிட்டு இருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் மேக் பண்ணலாம். மூணாவது ஒன்று வந்து 15G 15H ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது. அப்படின்னா என்ன, அது எதுக்காக? இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து ஆல்ரெடி 8% 7.25 7.75 இந்த மாதிரி கம்மியான அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிட்ருக்கு. சரியா, அதுலேயுமே வருமான வரி வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ, அதாவது எந்த அளவுக்கு வட்டி நம்மளுக்கு திரும்பி வருதோ அதுலேயும் வருமான வரி எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா, அந்த மாதிரி வருமான வரி எடுக்காமல் கொடுக்கணும் அப்படின்னா 15G 15H அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்ம் வந்து பேங்க்கில் இருக்கும், அதை ஃபில் பண்ணி பேங்க்கில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வருமான வரி எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபார்ம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கும் கம்மியாக தான் வருமானம் வருது அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த 15G 15H ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறோம். சரியா, நீங்கள் வந்து 2 லட்சத்துக்கு அதிகமாக வருமானம் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான வருமான வரி விலக்கும் கொடுக்க போகிறதில்ல. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ப்ரீமேச்சர் வித்ட்ரால் ஃபெசிலிட்டி. நம்ம இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட் மேக் பண்ணுறப்போ ஒவ்வொரு பேங்காக தேடி அலைஞ்சு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வந்து வெறும் 0.25% தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து அங்கே போய் நம்ம டெபாசிட் பண்ணுவோம், 0.25 0.5 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சத்துக்கே நம்ம ஓடி போய் வேறு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ரீமேச்சர் வித்ட்ரால் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது அந்த டியூரேஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே எடுக்கிறது, இதுக்கு வந்து அனாமத்தான் 1% வந்து நம்மளுக்கு எடுத்துருவாங்க. சரியா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதே வந்து அள்ளி கொடுக்கல, கிள்ளி தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் இந்த ப்ரீமேச்சர் வித்ட்ரால் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணோம்னா அதை கிள்ளி கொடுக்குறதையும் பிச்சுட்டு தான் கொடுப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. சரியா, சரிப்பா இப்போ நான் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பணம் உடனே தேவையே, இப்போயே தேவை, நான் எடுத்தே ஆகணும், அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ 15 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 15 லட்சத்துக்கு 1%ன்றது ரொம்ப அதிகம். நீங்கள் ப்ரீமேச்சர் வித்ட்ரால் பண்ணுறப்போ அந்த 1% வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்பயே அந்த 15 லட்சத்தை வந்து ஒரு 5-5 லட்சமாக 3 டெபாசிட்டாகவும், இல்லை 3 லட்சமாக ஒரு 5 டெபாசிட்டாகவும், இல்லை 1.5 லட்சமாக ஒரு 10 டெபாசிட்டாக கூட நீங்கள் அந்த மாதிரி பிரித்து டெபாசிட் பண்ணுங்கள். அப்படின்றப்போ உங்களுக்கு தேவை, இப்போ 1.5 லட்சம் தேவைப்படுதுன்னா அந்த 1.5 லட்சத்தை மொத்தம் 1 டெபாசிட்டை மட்டுமே நீங்கள் ப்ரீமேச்சர் வித்ட்ரால் பண்ணலாம். அப்படின்றப்போ அந்த 1.5 லட்சத்துக்கு 1% எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது மட்டும்தான் உங்களுக்கு போகும். சரியா, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, க்யூமலேட்டிவ் டெபாசிட். பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்யூமலேட்டிவ் டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா என்னாகும்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து
ஃப்ளெக்சிபிள் மெத்தடில் கொடுப்பாங்க. எப்படின்னா கூட்டு வட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது தமிழில் கூட்டு வட்டி, அந்த கூட்டு வட்டி விதத்தில் தான் கொடுப்பாங்க. இப்போ 1 லட்சத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு 8% உங்களுக்கு ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா மந்த்லி ஒரு 660 இந்த மாதிரி வரும். குத்து மதிப்பாக சொல்கிறேன், 660 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜனவரி மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஜனவரி மாதம் முடிகிறப்போ உங்களுக்கு 660 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பிப்ரவரி மாதம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா உங்களோட டெபாசிட் வந்து 1,660,000 கால்குலேட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறது க்யூமுலேட்டிவ் டெபாசிட். ஒரு சில பேங்க்கில் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கும், அது இருக்கான்னு கேட்டுட்டு அது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சிஸ்த்து லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சீனியர் சிட்டிசன் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா, அதாவது 60 வயசுக்கு மேலே உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட பேரில் டெபாசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவங்களோட பேரில் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அப்படி டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கிடைக்கும், அதாவது டபுள் ஆஃபர் கிடைக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு வருமான வரி கிடையவே கிடையாது. நீங்கள் 15G 15 லட்சம் இந்த மாதிரி எதுவுமே ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு வருமான வரி பிடித்தம் அதில் பண்ணவே மாட்டாங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, 0.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போது நார்மலாக நீங்கள் 60 வயசு கீழே இருக்கீங்க, ஒரு 30 வயசு 40 வயசில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட நேமில் டெபாசிட் பண்ணுறப்போ ஒரு 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, அதுவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பேரில் பண்ணிங்கன்னா 8.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சில வழிமுறைகளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராமல் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும், அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பை.